வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிற்றம்பலம் சுவாமிகள் குருநாதர் அவர்களோட அருளாசினால் மட்டுமே என்னோடய கருத்துக்களை நம்ம யோகிக் இன்சைட்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் கூட எல்லாம் பகிர்ந்துக்கிறதுல எனக்கு என்றைக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அனைவருக்கும் என்னோடய அன்பான பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இன்றைக்கி தீப ஒளி திருநாளாக இருக்கிறதுனால நம்ம யோகிக் இன்சைட் யூடியூப் சேனல் சார்பாகவும் நம்ம குருநாதர் சார்பாகவும் இந்த வகுப்புக்கு எத்தனையோ நல்ல உள்ளங்கள் படைத்த தன்னார்வ தொண்டர்கள் உழைச்சிட்ருக்காங்க, அவங்க சார்பாகவும் எல்லா மக்களுக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கட்டுன்னு இந்த தீப ஒளி நன்னாளில் வேண்டி விரும்பி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் விக்கிரக வழிபாடு. விக்கிரகம்னா என்ன, விக்கிரக வழிபாடுனா என்ன, உண்மையான விக்கிரக வழிபாடு எதை குறிக்குது, எதை நோக்கி போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஆனால் நம்மளை மாதிரி சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விக்கிரக வழிபாடு இருக்குது, இப்போதைக்கு நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம ஆரம்பித்து போகலாம். இப்போ சாதாரணமாக இந்த உடம்பு ஒரு கோயிலுக்கு போய் அந்த கோயில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வழிபட்டுட்டு வருது, இதுதான் நமக்கு தெரிஞ்ச விக்கிரக வழிபாடு. அதை நம்ம எப்படி சொல்லிக்கிறோம், நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றேன், கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றேன், இப்படி தான் நம்ம சொல்கிறோம். நம்ம போகிறோம் அந்த விக்கிரகத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த கோயிலில் எத்தனை வாசல்களை தாண்டுறோம், கொடிமரத்தை தாண்டுறோம், அங்கே இருக்கக்கூடிய பலிபீடத்தை தாண்டுறோம், இத்தனை விஷயங்களை தாண்டி தான் நம்ம அந்த கற்பக கிரகத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கிறோம். கற்பக கிரகத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கும்போது கற்பக கிரகம் பார்த்திங்கன்னா கருகுமுன்னு இருக்குது. அந்த கருகுமுன் இருக்கிற கற்பக கிரகத்தில் அங்கே ஒரு விக்கிரகம் வச்சுருக்காங்க. அது எந்த உருவ சிலை, அது வந்து நம்ம வழிபடக்கூடிய எந்த கடவுளானாலும் பரவாயில்ல, அங்கே ஒரு விக்கிரகம் இருக்குது. அந்த விக்கிரகத்தில் அங்கே இருக்க புரோகிதர்கள் ஐயர்கள் அங்கே பூஜை பண்ணுறவங்க அது மேலே பாலபிஷேகம், தயிர் அபிஷேகம், வெண்ணெய், மோர் இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. அந்த விக்கிரகத்துக்கு அவங்க அபிஷேகம் பண்ணுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க. இது நமக்கு தெரிஞ்ச விக்கிரக ஆராதனை. நமக்கு தேவையான விருப்பு வெறுப்புகளை அங்கே நம்ம சொல்லிட்டு திரும்பி வருவோம். இதுதான் நமக்கு தெரிஞ்ச விக்கிரக ஆராதனை. ஆனால் உண்மையான விக்கிரக ஆராதனைங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸை கொண்டிருக்குது. இப்போ எப்படின்னா சித்தர்கள் இப்படி வகுத்து வச்சுருக்கிறாங்க, எல்லா கோயில்களுமே பழங்காலத்து கோயில்கள் நான் சொல்கிறது எல்லாமே ஆகம விதிப்படி கட்டியிருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்க ஆகம விதிப்படி கட்டியிருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு போனால் ஒரு வைப்ரேஷனை உணர்றேன். இதனோட காரணம் என்ன அப்படின்னா, நீங்கள் அந்த கோயிலோட கற்பக கிரகத்துக்களை பார்க்கும்போது அந்த விக்கிரகத்துக்கு மேல் பகுதியில் ஒரு காப்பர் ஒயரை தொங்குறத எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இது ஆகம விதிப்படி கட்டின பழங்காலத்து கோயில்களில் இருக்குது, இன்னும் சில கோயில்கள் கூட இந்த அமைப்பில் கட்டுறாங்க. ஸோ அந்த கோயிலுக்கு மேலே அந்த கலசத்தில், செம்பு கலசத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து இந்த விக்கிரகங்களோட தலை பகுதியில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு செப்பு கம்பி கூட வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நமக்கு அது வருது. இதே மாதிரி நம்ம உடலை ஒப்பிடுறதுக்காக தான் சித்தர்கள் கோயிலுங்கிற அமைப்பையே உண்டு பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சித்தர்கள் அங்கேயே ஜீவசமாதியாகி அது மேலே ஒரு கோயிலை எழுப்பி மக்கள் அந்த இடத்துல வரும்போது அந்த கோயிலோட தத்துவம் என்ன, உடலோட தத்துவம் என்ன, எது உண்மையான விக்கிரக வழிபாடு அப்படிங்கிற மக்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சயின்ஸை பின்னாடி வச்சுட்டு போயிரு. பிரியமானவர்களே, நம்ம ஆரம்பத்தில் கோயில் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம், ஆரம்பத்தில் விக்கிரக வழிபாடு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கேலண்டர் எடுத்து பாருங்கள், நம்ம 30 நாளில் 25 நாள் கோயிலோட தொடர்பு வச்சு தான் இருப்போம். இது எதுக்கு ஞானிகள் உருவாக்குனாங்க அப்படின்னா, வெளியில் எப்படி பயணம் பண்ணணுங்கிறது நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் இந்த பிசிக்கல் பாடியை பரு உடம்பை வச்சுட்டு. அதே மாதிரி உள்ளுக்குள்ளே பயணம் பண்ணுறது எப்படின்னு கண்டுபிடிக்கிறக்காகத்தான், நமக்கு தெரிஞ்சுக்கிறக்காகத்தான் நம்மளை கோயிலோட 25 நாட்கள் அதிகமாக தொடர்புடையதாக வச்சுருக்கிறாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். எதுக்கு மோட்சம், எது வீடு பேர் அடையணும், எது முக்தி அடையணும், எது ஞானம் அடையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடல் அல்ல, அது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு ஜீவ சமாதியாகக்கூடிய ஞானிகளாகட்டும் சித்தர்களாகட்டும் யாரே இருக்கட்டும், இல்லைனா நமக்கு தெரிஞ்ச ஞானிகள் எல்லாமே இந்த உடம்பை ஒரு சர்டன் ஸ்டேஜில் விட்டுட்டு போயிடுறாங்க, அவங்கள நம்ம ஜீவ சமாதி வச்சிடறோம். இல்லை சாதாரண மனிதன் இருக்கானாலும் அவன் இறந்த பிறகு இந்த உடலை கொண்டு போய் புதைக்கிறோம், எரிக்கிறோம். இது ஒரு சப்ஜெக்ட் டு வேறு மாதிரி சேஞ்ச் ஆயிடுது. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இதை தாண்டி ஜீவன் முக்தன் அப்படிங்கிறது, இல்லை வீடு பேர் அடையிறதுங்க, ஞானம் அடையிறதுங்க, இந்த உடலுக்கு இல்லைங்கிறது இப்போ நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி ஜீவன் அதுக்கு பேர் வச்சுக்கலாம். அதுக்கு உயிர்னு வச்சுக்கலாம், தெய்வீக சக்தின்னு வச்சுக்கலாம், ஞான நிலைன்னு வச்சுக்கலாம், ஆத்மான்னு வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த உடலுக்குள்ளே இந்த உடலை இயக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் வீடு பேர் அடையணும், மோட்சம் அடையணும், ஞானம் அடையணும், முக்தி அடையணும் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சித்தர்கள் எடுத்து இயம்பி இருக்கிறாங்க. சரி, இப்போது இந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விஷயந்தான் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா, இந்த உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சக்தி எங்கேருந்து புறப்பட்டுச்சோ அந்த இடத்துக்கே போகணும். நீங்கள் வீடு பேர் அடைதல் அப்படிங்கிறத நல்லா பிரித்து பாருங்கள். வீடு அப்படின்னா எந்த இடத்துல புறப்பட்டோமோ அந்த இடத்துக்கு பேர். பேருன்னா பாக்கியம்,
அது கிடைக்கக்கூடிய, ஐயோ நீ ஒரு பாக்கியம் பண்ணியிருக்கிற பார், உனக்கு அமைஞ்சிருச்சு பார், உனக்கு உனக்கு யூ டிசர்வ் இட்னுலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் பேர், எனக்கு அந்த பேர் கிடச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் பேர். அடைதல்னா போய் சேர்ற இடம், வீடு பேர். அடைதல்னா எந்த இடத்துலேருந்து புறப்பட்டீங்களோ அந்த இடத்துக்கு திருப்பி போய் எந்த வித சுழற்சி இல்லாமல் திரும்பி அதே இடத்துல வந்து நின்று முழுமை அடைகிறது. அப்போது நம்ம உடம்பில் புருவ மத்தி அப்படிங்கிற இடம் வந்து நம்ம சிரசில் இருக்குது. அப்போ அந்த சிரசில் இருந்து நமக்கு விஞ்ஞான ரீதியாக நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பீனியல் கிளாண்டிலிருந்து பிராணன் புறப்பட்டு உடல் ஏகமாக இருக்குது. அப்போ நம்ம உலகத்தில் தொடர்புடையதாக இருக்கிறோம். அப்போ வந்து நமக்கு எல்லா ராகத்வேஷங்கள் எல்லாமே இருக்குது. எப்போ நமக்கு ராகத்வேஷங்கள் இல்லாமல் போகுது, நம்ம வெளியில் போகாமல் தன்னில் தன்மயமாக உள்ளே அடங்கும் போது நமக்கு இல்லாமல் இருக்குது. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்போது நம்ம பிராணன் புறப்பட்ட இடத்துக்கே திருப்பி கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பேர் தான் வீறு பேர் அடைதல், ஞானமடைதல், மோட்சமடைதல். இப்போது அந்த ஆத்மாக்கு, அந்த உயிருக்கு, அதுக்கு தான் ஞானமடைதல் மோட்சமடைதல்ங்கிறத நம்ம கொண்டு போய் சேர்த்த போகிறோம். இது நமக்கு நிதர்சனமான உண்மை, உள்ளங்கனி நெல்லிக்கனி மூலம் தெளிவாக இருக்குது. ஏன்னா இந்த உடம்பு கீழே போயிடுது, மண்ணுக்குள்ளே போயிடுது, இல்லை தீயில கருகிறது. இப்போ விஷயத்துக்கு வருவோம். விக்கிரகம், வி கூட்டல் கிரகம், வினா அறிவு, கிரகம்னா இடம்னு பேர், பிளேஸ்னு பேர், அந்த அது ஒரு கோயில்னு வச்சுக்கலாம், இல்லைன்னு ஒரு இடம்னு வச்சுக்கலாம். அப்போ அறிவு இருக்கக்கூடிய வீடுக்கு பேர் தான் விக்கிரகம்னு அர்த்தம். அப்போ விக்கிரக வழிபாடு எதுன்னா, அறிவு இருக்கக்கூடிய இடத்த நம்ம வழிபடணும். எப்படி வழிபட முடியும்? நம்ம உடலில் அறிவு இருக்கக்கூடிய இடம் நம்மளோட புருவ மத்தியம். புருவ மத்திய தான் ஹிருதயம்னு சொல்கிறோம். நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள். இது நம்ம சிம்பிளாக நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி, நம்மளை மாதிரி இந்த உலகையில் இருக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மறந்துட்டோம். எப்படி யோசிக்கிறோம்? ஹிருதயத்தில் தான் எல்லாமே நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். அப்படின்னா ஒரு நாளாவது நம்ம இப்படி யோசிச்சதுண்டா? நீங்கள் நினச்சி பாருங்கள். இல்லை நம்ம கால்களில் தான் நம்ம அறிவு இருக்குதுன்னா இப்படி யோசிச்சதுண்டா? இல்லையே. நம்ம எப்படி யோசிக்கிறோம்? இப்படி தான் யோசிக்கிறோம். நமக்கு எல்லாமே மேலே தான் இருக்குது, வளர்ச்சி எல்லாம் மேல் நோக்கி தான் இருக்குது. மண்ணில் ஒரு விதையை போடுறீங்க, அந்த விதை மண்ணிலிருந்து இப்படி வெளியே வந்து மேலே போனால் தான், மேல் நோக்கி போகும்போது தான் வளர்ச்சி. ஸோ நம்ம ஹிருதயத்தில் தான் எல்லாமே இருக்குது. நம்ம தூங்கும்போதும் விழிச்சிருக்கும்போது என்ன நிலையில் நம்ம இருக்கோங்கிறத பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ நம்ம எங்கே புறப்படுறோமோ அந்த இடத்துக்கு போய் சேர்றது, அந்த அறிவாகிய வீடுக்கு இந்த ஜீவன் போய் சேர்ற இடத்துக்கு பேர் தான் மோட்சமடைகிறது, ஞானமடைகிறது. அப்போ உண்மையான விக்கிரக வழிபாடுங்கிறது இது எதிலிருந்து நமக்கு தெளிவாக புரியுது அப்படின்னா, அறிவு எங்கிருந்து புறப்படுதோ, அறிவுனா என்ன, மனத்திலிருந்து பிரிந்தது தான் அறிவு, புத்தியும் அதிலிருந்து பிரிந்தது தான். இப்போ மனம் ஒரு ஓடைன்னு வச்சுக்கோங்களே, அகங்காரங்கிற குச்சியை நடுவில் வைக்கும்போது அது அறிவாகவும் புத்தியாகவும் பிரியுது. இப்போ அகங்காரத்தை எடுத்துட்டா அது மனமாகுது. மனம் வந்து எங்கே போய் அடங்குது? ஜீவனில் அடங்குது. ஜீவன் எங்கே அடங்குது? எங்கே புறப்படுச்சோம் நெற்றிக்கனில், அங்கே போய் அடங்குறக்கான முயற்சியை நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும்போது நம்மளாம் நம்ம முயற்சி பண்ணி எடுக்கணும். அதுக்கு ஒரே ஒரு அருமையான வழி, சுலபமான வழி. நம்ம குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், கண்ணா இந்த உலகத்தில் எத்தனையோ வழிகள் இருக்குடா ஞானம் அடைகிறதுக்கு, ஆனால் அது ராக்கெட் வேகத்தில் போய் நீ ஞானம் அடையினா அதுக்கு ஒரே ஒரு வழி வந்து வாசியோகம் தாண்டா கண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவானந்தரப்பும் அதிகமாக சொன்னதாக கூட அப்பா சொல்லுவாங்க. அதனால் வி கூட்டல் கிரகம், அறிவு இருக்கக்கூடிய வீடு, அந்த வீடு பேரை அடையிறதுக்கு தான் எல்லா ஜீவனும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்மளை மாதிரி எல்லோரும் முயற்சி பண்ணுறோம். எல்லோரும் வீடு பேரை அடையணும் வாசி யோகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி ஒரு நல்ல நாள், இந்த நாளில் நம்ம குருநாதர்கிட்ட வேண்டுதலை வச்சுட்டு, இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களையெல்லாம் நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.